கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கும் இது நம்ம எச்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள் சற்று முன் பார்த்தீங்கன்னா ரஜினி மக்கள் மன்ற தலைமை நிர்வாகியான சுதாகர் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் அறிவிச்சிருக்காரு ரஜினி மக்கள் மன்றம் தலைமையிலிருந்து இந்த விஷயங்கள் வெளியாகி இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தலைமை அப்படிங்கிறது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பக்கம் போய்கிட்டு வர விஷயமா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது முதல் விஷயம் அப்படிங்கிறது அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பிக்கிற கட்சிக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேட்டிகள் அப்படிங்கிறதோ வெளி வந்துச்சுங்க அர்ஜுன அர்ஜுனமூர்த்திக்கிட்டே இருந்து ஸோ இப்போ வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அதாவது அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஆரம்பிக்கிற கட்சிக்கோ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அல்லாத பட்சம் அர்ஜுனமூர்த்தி அவர்களுடைய கட்சிக்கோ ரஜினி மக்கள் மன்றத்துக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு நம்ம சுதாகர் அவர்கள் இந்த விஷயம் மூலமாட்டு சோ நம்ம கிளியராக வந்து புரிஞ்சிக்கலாம் அர்ஜுனமூர்த்தி கட்சி அவருடைய கட்சி அவருடைய தனிப்பட்ட கட்சி இதற்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சம்பந்தமோ ஆதரவோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அர்ஜுனமூர்த்தியோட சேர்ந்து வந்து ஒரு விஷயம் வந்து பரவச்சு லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க கோவில் அவங்க மகள் வந்து வேண்டுனாங்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் வந்து இழுத்து விட்டானுங்க அதற்கும் இவர் வந்து சொல்லியிருக்காரு லதா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு உண்மை இல்லாத விஷயம் அதில் உண்மைலாம் கிடையாது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திட்டாரு அது வந்து ஒரு ஃபேக் நியூஸாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது லதா அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் இவர் இப்போ வந்து சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் எல்லா கட்சியுமே சரி எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் அதாவது ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருந்து நம்ம கட்சிக்கு வந்து ஒரு வாய்ஸ் கிடைக்கும் ஆதரவு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதற்கும் நம்மால் வந்து பூட்டு போட்டிருக்காரு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க போகிறது கிடையாது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது அவர் யாருக்கும் வாய்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சுதாகர் அவர்கள் இந்த நேரத்தில் வந்து சொல்லியிருக்காரு தெளிவுபடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை சொல்லிவிட்டு கமல் போன்ற யாருமே சரி ஏன் கமல் மட்டும் சொல்ல முடியும் முடியாது அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு எல்லா கட்சியும் அவர் வந்து கேவலமாக திட்டின மானங்கட்ட நாய்களும் கொஞ்சம் கூட கூசாமல் அவர் போய்ட்டு அவர்கிட்ட போய் நாங்கள் ஆதரவு கேட்போம் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது போன்றவங்களுக்கும் இது வந்து ஒரு பூட்டை அமைஞ்சிருக்கு ஒரு அடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு யாருக்கும் கிடையாது முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சில இதில் வருது ஒரு சில நியூஸ் சேனல் அந்த நியூஸ் வருது ஒரு சில நியூஸ் சேனல் வர மாட்டேங்குது அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நூறு சதவீதம் அவர் வந்து போட்டிட மாட்டார் அவர் வந்து வரமாட்டார் நூறு சதவீதம் நிச்சயம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி வராரு பிப்ரவரி இறுதியில் வந்து முடிவு வரும் அப்படிலாம் இருந்தாங்க ஆனால் இதை ஷாக் ஆகி நான் வந்து சில பேரத்தை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை நீ வந்து ஒன் வீக் சரிங்களா இவ்வளோ நாள் நம்ம வந்து காத்திருந்துடும் இன்னும் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அந்த நாள் பத்து நாள் நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம் அதுக்கடுத்து நமக்கு வந்து தலைவர்கிட்ட இருந்தே அஃபிஷியலாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் தலைவரே வந்து அவருடைய ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு அறிக்கையாவோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடுவார் ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாள் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால தானா அதாவது இப்படி தான் பல மாதமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து மைண்டில் வந்து ஓடிச்சு பட் நம்ம என்னங்க பண்ணுறது நமக்கு வர நியூஸ் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும் ஸோ ஒரு பத்து நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் தலைவர்கிட்ட இருந்து ஏதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா ஸோ சுதாகர் அவர்கள் இது போன்ற விஷயங்கள் கரெக்டாக வந்து சொல்லி முடிச்சிட்டாரு சரிங்களா நமக்கு வந்து குழப்பம் இல்லாத மாதிரி வந்து மாற்றிட்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த ஷிஜு சிதம்பரத்தை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஒன்று கண்டிப்பாக வராது கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காப்புல அது ஒரு பக்கம் வந்து இருக்கு அதை பற்றி நம்ம வந்து விரிவாக பேசலாம் இன்னொரு வீடியோவில் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேர்ந்து ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க அடுத்த வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்பெல்லாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க